விட்டாங்க சார். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு கிரிமினல தப்பிக்க விட்டுருப்ப? ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்ட குற்றத்துக்காக உன்னை பிடிச்சு உள்ள தள்ள முடியும் தெரியுமா? மிஸ்டர் ராஜி, மைண்ட் யுவர் வேர்ட். உங்களுக்கு திறமை இருந்தா துரைப்பாண்டிய பிடிக்கிற வழிய பாருங்க. எந்த கிரிமினலையும் நான் வெளியில விடல. என் பேஷண்ட பார்க்க வந்த ஒரு விசிட்டரை பிடிச்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத காரணமா வச்சு முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க பாக்கலாம். அவர் ஒரு குற்றவாளியா உங்களுக்கு தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இல்ல. அனாவசியமா இங்க வந்து என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. இல்ல, ஒரு டாக்டர் தன் டியூட்டி நேரத்துல தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி வந்து மிரட்டுறாருன்னு நான் உங்க மேல கேஸ் போடுவேன். துரைப்பாண்டிய பத்தி தெரிஞ்சுமா நீ அவருக்காக இப்படி பேசுற? அவரை பத்தி தெரிஞ்சதால தான் நான் இப்படி பேசுறேன். என்ன சொல்றேன்? எஸ், உங்க போலீஸ பொறுத்த வரைக்கும் ரகுவை கொலை பண்ணது துரைப்பாண்டி தானே? எங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும் ரகுவை கொலை பண்ணது துரைப்பாண்டி தான். இறந்து போன ரகுவோட அப்பா கிட்ட கேளுங்க. அவர் துரைப்பாண்டி கிட்ட தான் மகன் செஞ்ச குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்டார். என்ன சொல்ற? துரைப்பாண்டி நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா, உங்களுக்கு துரைப்பாண்டி கிடைக்கணும்னா, ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த வரதப்பாவை வெளியில கொண்டு வாங்க. வரதப்பாவா? வரதப்பா வெளியில வந்தா உங்களுக்கு துரைப்பாண்டி கிடைப்பான், துரைப்பாண்டிக்கு வரதப்பா கிடைப்பான். துரைப்பாண்டிக்கு வரதப்பா கிடைப்பானா? வரதப்பாவை வெளியில கொண்டு வர்ற யாருக்கு யார் கிடைக்கிறன்னு பாக்கலாம். அப்பாடா சார், எனக்கு வரதப்பாவை பல வருஷங்களா தெரியும். அவர் எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்காரு, தவிர யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. மிஸ்டர் குமார், நெருப்பு இல்லாம புகையாது. மிஸ்டர் வரதப்பாவுக்கு உங்க மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல நான் அவரை குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. துரைப்பாண்டி கேஸ்ல கூட வரதப்பா பேர் அடிப்படல சார். அப்படின்னா வரதப்பாவை கொலை பண்ண ஏன் சார் துரைப்பாண்டி துடிக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரதப்பா நல்லவர். வரதப்பா நல்லவரா கெட்டவராங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. துரைப்பாண்டி கிட்ட இருந்து வரதப்பாவை காப்பாற்றணும். வரதப்பா மூலமா துரைப்பாண்டியை நாம பிடிக்கணும். எப்படி சார்? ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரதப்பாவை வரவழைச்சு அதை போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு பூரா ஒட்டுவோம். அதை படிச்சுட்டு துரைப்பாண்டி நிச்சயம் வருவான். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம். இதையும் நாம நழுவ விடக்கூடாது. விழா எதுவா இருந்தாலும் அது வெளியே நடக்கக்கூடாது. ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நடக்கும். ஒரு ஹால்லையோ இல்ல ஆடிட்டோரியத்துக்குள்ளதான் ஏற்பாடு பண்ணணும். அதுதான் வரதப்பாவுக்கு பாதுகாப்பா இருக்கும். சரி, ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு நிவாரண நிதி வழங்குறதுக்காக வரதப்பாவை வரவழைச்சு அதை ஒரு தியேட்டருக்குள்ள நடத்துவோம். அன்னைக்கு சாயந்தர காட்சிக்கு அவர் வர்றது மாதிரி நாம ஏற்பாடு பண்ணுவோம். இதுக்கு வரதப்பா சம்மதிச்சா தாராளமா நடத்துவோம். வணக்கம் ஐயா, உங்களுக்காக ஐயா மேல காத்துக்கிட்டாரு. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க ஐஜி சார், எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாம் வரதா குமார் சார் சொன்னாரு. நீங்க எல்லாம் என் வீடு தேடி வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க மிஸ்டர் வரதப்பா? உங்களுக்கும் அந்த துரைப்பாண்டிக்கும் என்ன? ஐயோ, இதை நினைச்சாதான் சார் என் மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப இவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்டீங்கன்னா, என் நண்பன் சொல்லிக்கிட்டு நான் பெருமைப்படுவேன். ஒரு மூணாம் கிளாஸ் கிரிமினல் அவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்கணும். என்னால தாங்கவே முடியல சார், தக்கோல பண்ணிக்கணும் போல இருக்கு. விஷயம் என்னன்னா, துரைப்பாண்டி ஆபீஸ்ல வேலை செய்யற டைப்பிஸ்டுக்கும் இவனுக்கும் கசம்சான்னு அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம்னு சொல்லி என்கிட்ட பணம் கேட்டிருந்தான். நானும் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளதான் இக்க நான் தான் போலீஸ்க்கு சொல்லிட்டேன். இந்த துரைப்பாண்டி கூட வேலை செய்யற ரெண்டு மூணு கம்னாட்டி பேர்ல சொல்லியிருக்கானு சார். அவனால இவன் தான் கொலை பண்ணி துரைப்பாண்டி தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினது நான் தானா? அவங்க அம்மா பைத்தியம் ஆனது காரணம் நான் தானா? இப்படி எல்லா பழி என் மேல போட்டுட்டு என்ன கொல்றதுக்காகவே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் சார். இவனுக்காக பயந்துகிட்டு பல மைல் தாண்டி இங்க வந்து நான் ஒழிச்சிட்டு இருக்கேன் சார். ஐஜி சார், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல்ல ஒரு புழு பூச்சி கூட நான் தீங்கு செஞ்சதில்ல சார். என்ன போய் கவலைப்படாதீங்க மிஸ்டர் வரதப்பா. இனிமே நீங்க ஒளிஞ்சு வாழ வேண்டாம், தைரியமா வெளியில வரலாம். என்ன அது? நீங்க இருக்கிற இடத்த அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிக்கணும். எப்படிங்க? ஊருக்கு வெளியில இருக்கிற கங்கா தேட்டருக்கு நீங்க படம் பார்க்க வர்றீங்க. 6 மணி ஆட்டத்துக்கு நீங்க வந்து அங்க நடக்க போற சிறப்பு காட்சியில ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்களுக்கு நிவாரண நிதி வழங்க போறீங்க. என்ன அது? நான் தேட்டருக்கு வரதா? கிழிஞ்சது போ. பயப்படாதீங்க சார், நாங்க இருக்கோம். நீ இருப்பைய, நான் இருக்கணும்ல? உங்க முன்னாலேயே தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தான், அம்மாவை பார்த்தான், போனா
உங்க முன்னாலே தான் சுடுகாட்டுக்கு வந்தான், அம்மாக்கு கொல்லி வச்சான் போனா, உங்க முன்னாலே தான். அப்ப நமக்கு அது கந்தல் தான். மிஸ்டர் வரதப்பா, வெட்ட வழியில நாங்க உங்களை தனியா வர சொல்லல. நாலு செவத்துக்குள்ள உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தர்றோம். எப்படி உங்களை அடையணும் நினைக்கிற அந்த துரபாண்டிய நாங்க பிடிக்க இதுதான் சரியான வழி. சரின்னு சொல்லுங்க பிளீஸ். ஏதோ ஒரு கொலகாரனை பிடிக்க நான் உதவியா இருக்க போறேன். என்ன தூண்டில உபயோகப்படுத்தி அவனை பிடிக்க பாக்குறீங்க? ஆனா ஒண்ணு சொல்றான் அஜி சார், அவன் மீன் இல்ல. முதல்ல உங்களையும் எங்களையும் சேர்த்து முழுகிடுவான். எப்படியோ அவன் மேல பாரத்தை போட்டு உங்களை நம்பி வரேன். தேங்க்யூ சார், நாங்க வர்றோம். ஓய்வு பெற்ற காவலர் நிதி உதவிக்காக திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பிரபல தொழிலதிபர் வரதப்பா. என்னப்பா என்னன்னு சொல்லு, உன் சந்தோஷத்துல நாங்களும் கலந்துக்கிறோம். நாளைக்கு எனக்கு திருவிழா. திருவிழாவா? என் லட்சியம் நிறைவேற நாள். என்ன சொல்றீங்க? வரதப்பாவுக்கு யமன் அழைப்பு அனுப்பிச்சிருக்கான். வரதப்பாவா? எந்த போலீஸுக்காக நான் தலைமறைவா இருந்தேனோ, யார அழிக்கணும்னு முயற்சி செஞ்சேனோ, அவனை அதே போலீஸ் என் கையில ஒப்படைக்க போகுது. அப்படியா? ஆமா பொண்ணி, நாளைக்கு ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்களுக்கு நிதி வழங்க வரதப்பன் சினிமா தியேட்டருக்கு வரப்போறான். எல்லா ஊர்லயும் போஸ்டர் ஓட்டிருக்காங்க. உனக்கு துரோகம் பண்ண அத்தனை பேரையும் ஆண்டவனே கூட்டு போயிட்டான். இவனை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கான் தெரியுமா? உன் கையாலதான் இவனுக்கு சாவுன்னு உயிரை எழுதி வச்சுட்டான். உன் முயற்சி ஜெயிக்க நாங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நல்லவங்க அத்தனை பேரும் உனக்கு துணையா இருப்பாங்க. ஆண்டவனோட படைப்புல நல்லது கெட்டது அவனுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னா நிச்சயமா அவன் உங்க கூட தான் இருப்பான். அந்த இடத்துக்கு நீ எப்படி போவ? விழா சாயங்காலம் தான், நான் எல்லாருக்கும் முன்னால கரெக்டா அங்க இருப்பேன். நமக்கு தியேட்டர்ல நடக்க போற நிதியளிப்பு விழாவோ இல்ல அங்க நடக்க போற சினிமா காட்சியோ முக்கியம் இல்ல. வரதப்பா உயிரை பாதுகாக்கணும், அங்க வரப்போற துரபாண்டிய பிடிக்கணும். சந்தேகப்படும்படி அவங்க கண்ணுல யார் பட்டாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. துரபாண்டிய எங்க பார்த்தாலும் சுட்டு தள்ளுங்க. இதுதான் தியேட்டருடைய மாடல். மிஸ்டர் சரத், தியேட்டர் சுத்தி நீங்க போலீஸ் நிறுத்துங்க. மிஸ்டர் நாயர், இந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல உங்க ட்ரூப் நிறுத்திங்க. மிஸ்டர் கிரி, நீங்க உங்க ட்ரூப் இங்க நிறுத்திக்கிங்க. மிஸ்டர் தாஸ், இந்த போர்டிகோல உங்க ட்ரூப் நிறுத்திங்க. இதுதான் ஆடிட்டோரியம். பால்கனியில 10 போலீஸ் நிறுத்துங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. இதுதான் வரதப்பா உட்கார போற சீட். எல்லா சீட்டு கடையிலையும் மேட்ரிக்ஸ் முடிஞ்ச உடனே நல்லா செக் பண்ணிடுங்க. ராமு, எஸ் சார்.
தியேட்டர் மேல இந்த இடத்துல நின்னு ஒரு சர்ச் லைட்ட போட்டு நீங்க சுத்திட்டே இருங்க. துரைபாண்டி புத்திசாலி பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தால வருவா. பகல் காட்சி முடிஞ்சு ஜனங்க வெளியில போன உடனே தியேட்டருக்குள்ள நம்ம ஆளுங்க போய் தரவா செக் பண்ணும். நாம தான் டிக்கெட் கிழிச்சு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் உள்ள அனுப்பணும். உங்க எல்லாருடைய பார்வையும் ஒவ்வொரு தனி மனிதன் மேலையும் இருக்கணும். And now everything belongs to you, my dear. Gracias, padrón. Guess that's about it. There's still one more. But he's mine. It's up for grabs. வரதப்பா, ஜனங்க கவனிக்கலடா. நீ சாயந்தரம் வர இல்ல, வா. இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால இருந்து நான் உன்னை சுட்டா, யார் சுட்டா, எங்கிருந்து சுட்டான்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுடா. எல்லாரும் நல்லா கவனிங்க, இது நமக்கும் துரைபாண்டிக்கு நடக்க போற சேலஞ்ச். இன்னைக்கு சாயந்தர காட்சியில துரைபாண்டியை நாம பிடிச்சே தீரணும். நீங்க இங்க இருந்து பாத்தியா? நீங்களே எவ்வளவு வாங்க பாப்பா. நீங்க என்ன, நீங்க வா, இங்க இல்ல, எல்லாரையும் உள்ள அனுப்பு. ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பு. டிக்கெட் வாங்கிருக்கியா? லேடிஸ் அந்த பக்கம் போங்க, ஜென்ஸ் அந்த கேட்டு போங்க. ம், சீக்கிரம் போ. எல்லார்த்தையும் செக் பண்ணியாச்சு, ஆடியன்ஸ் உள்ள அனுப்பிச்சாச்சு, சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்ல சார். ஓகே, உடனே போன் பண்ணி மிஸ்டர் வரதப்பா வர சொல்லு. எஸ் சார். உங்க தைரியத்தில் தான் வந்திருக்கேன். உள்ள அவன் இல்லையா? நல்லா பாத்துட்டீங்கல்ல? நல்லா பாத்துட்டேன். டேய் வாங்கடா, டேய் வாங்கடா சார். இந்த கதவு மூட சொல்லுங்க சார். இருட்டு அனுப்புற அவன் இந்த பக்கம் வந்துட போறான். டேய் தனியா விட்டு போயிடாதீங்கடா. உட்காருங்கடா. வரதப்பா, படத்தை ஆரம்பிக்கலாம். நிதிவ சொல்லுக்கு ஒரு சாமி படம் கிடைக்கலையா? அவன் துப்பாக்கி காமிச்சு பயமுத்துறானுவோ.
But it's only one timer. எவ்வளவு நேரம் படம்? 2 மணி நேரங்க. இன்ட்ரோல எப்போ? 8 மணிக்கு சார். எவ்வளவு நேரம் இன்ட்ரோல்? 5 நிமிஷம். இன்ட்ரோல எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். What am I going to tell my superior? Oh, no problem. I resign. This side. Here comes, sir. This side. Angir comes, sir. Project room. Police comes, sir. What is this? Sir, it's an emergency gate, sir. Where go? Sir, if you come here, auditorium is a false roof. If you come here, the screen is pinned back. Sir. You check it? No, sir. He is inside. Catch him! சுமத்தப்பட்ட துரைபாண்டி நிரபராதி என நிரூபிக்கப்பட்டார். அவரை காப்பாற்ற போலீஸ் அதிகாரியும் டாக்டரும் ரகுவின் தந்தையும் பொன்னியும் துரைபாண்டிக்கு சாதகமாக சாட்சி கூறினர். சட்டத்தை தன் கையில் எடுத்த குற்றத்துக்காக துரைபாண்டிக்கு 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். துரைபாண்டியின் நேர்மையை பாராட்டி தன் கடமையை செய்ய பதவி கொடுக்கப்பட்டது. துரைபாண்டி இன்று முதல் மீண்டும் அதிகாரி.